Kamal Kaimanam channel udan inaindha mikku nandri. 27 natchathrangalla endha natchathram varakoodiya naalla endha deivatha vanangitte endha vishayangal seidha endha maadhiriyana palangal kedaikum appdin solittu indha padivula paakalam. Asubadi natchathram varakoodiya naalla Surya devana vanangitte தன்னை விட உயர்ந்தவர்களை தன்னை விட பதவியில் உயர்வான இடத்துல இருக்கிறவங்கள ஒரு விஷயத்துக்காக சந்திக்க சென்றோம் அப்படின்னா நம்ம செல்லக்கூடிய அந்த காரியம் மிக சுலபமாகவே முடியும். திருமணத்திற்கு வரன்கள் பார்க்க செல்லும்போது அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அம்பாளை வணங்கிட்டு பெண் பார்க்க சென்றோம் அப்படின்னா திருமணம் உடனடியாக நிச்சயமாகும். தொழில் நன்கு வளர்ச்சி அடைவதற்கு அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து சிவபெருமானை வணங்கிவிட்டு நாம் இரும்பு இயந்திரங்கள் தளவாட சாமான்கள்லாம் தொழிலுக்காக வாங்கினோன்னா தொழில் நன்கு வளர்ச்சி அடையும். வெளிநாட்டுக்கு பயணம் செய்பவர்கள் அல்லது நிலம் வாங்குபவர்கள் வந்து திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பெருமாளை வணங்கிட்டு வெளிநாட்டு பயணம் செய்தாங்கன்னா வெற்றி பெறலாம். நிலம் வாங்குவதற்கும் வந்து திருவோண நட்சத்திரம் உகந்த நாள். அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானை வணங்கிட்டு வெளியில் சென்றோம் அப்படின்னா விபத்துக்களே நமக்கு ஏற்படாது. அப்படியே விபத்துக்கள் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் காயமின்றி நாம் வந்து தப்பிக்கலாம். நோய்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக டாக்டரை பார்க்க செல்லும்போது அல்லது அறுவை சிகிச்சை செய்வதற்காக டாக்டரை பார்க்க செல்லும்போது பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பெருமாளை வணங்கிட்டு நம்ம சென்றோம் அப்படின்னா தீராத வியாதிகளும் நமக்கு தீரும். மருத்துவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தாங்க தொடர்ந்து அப்படின்னா கைராசிக்காரன் என்ற பெயர் வந்து எளிதாகவே அந்த டாக்டருக்கு வந்து கிடைக்கும். அதே போல் மாணவர்கள் ஒவ்வொரு மாதமும் புனர்பூச நட்சத்திரத்தில் பெருமாளை வணங்கிட்டு பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தாங்க தொடர்ந்து அப்படின்னா படிப்பறிவு அதிகமாக வளரும். தேர்வுகளில் எளிதாகவே மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் வெற்றி மட்டுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அருகம்புல் மாலை விநாயகருக்கு சாற்றி விநாயகரை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட எல்லா விஷயங்களும் வந்து வெற்றியே கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.